லூடோ ஆன்லைன் விளையாட்டு மூலம் அறிமுகமாகி எல்லைகளை கடந்து வந்து இந்திய இளைஞனை கரம் பிடித்த பாகிஸ்தான் பெண்ணின் காதல் கதை சமூக வலைதளங்களின் விபரீத முகத்துக்கு எடுத்துக்காட்டாக மாறியுள்ளது. பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தைச் சேர்ந்தவர் இக்ரா ஜிவானி 19 வயதான கல்லூரி மாணவியான இவரும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த முலாயம் சிங் யாதவும் லூடோ விளையாட்டு மூலம் ஒருவருக்கொருவர் ஆன்லைனில் அறிமுகமாகியுள்ளனர். தங்கள் பழக்கத்திற்கு மதம் இடையூறாகிவிடக் கூடாது என்பதற்காக தனது பெயர் சமீர் அன்சாரி என்றும் தான் பெங்களூருவில் மென்பொறியாளராக பணியாற்றுவதாகவும் முலாயம் சிங் யாதவ் கூறியுள்ளார். இதனை நம்பி இக்ரா ஜிவானியும் பழகி வந்த நிலையில் அது காதலாக மாறி திருமண ஆசையாக துளிர்த்தது. ஆனால் இந்தியாவுக்கு வர இக்ராவுக்கு விசா கிடைக்காத காரணத்தால் கடந்த செப்டம்பர் மாதம் தனது நகைகளை விற்றும் நண்பர்களிடம் பணத்தை கடனாக வாங்கியும் துபாய் சென்றுள்ளார். அங்கிருந்து நேபாள் தலைநகர் காட்மண்டுவுக்கு விமானம் மூலம் சென்றடைந்துள்ளார். அங்கு முலாயம் சிங் யாதவை வரவழைத்து இருவரும் திருமணம் செய்து கொண்டுள்ளனர். பின்னர் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள தனது ஊருக்கு ஜிவானியை அழைத்து சென்ற முலாயம் சிங் யாதவ் அங்கிருந்து பெங்களூருவுக்கு அழைத்து வந்துள்ளார். தனியாக இருவரும் வீடு எடுத்து தங்கிய நிலையில் ஜிவானியின் பெயரை ராவா என்று மாற்றிய முலாயம் அவருக்கு போலியான ஆதார் அட்டையை உருவாக்கி இந்திய பாஸ்போர்ட் பெற விண்ணப்பித்துள்ளார். இந்நிலையில்தான் ஜிவானி தனது வீட்டில் தொழுகை செய்வதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் சந்தேகமடைந்து போலீசில் புகார் அளித்தனர். இதனையடுத்து போலீசார் முலாயம் மற்றும் ஜிவானியை அழைத்துச் சென்று விசாரித்த போது தனது காதல் கதை முழுவதையும் ஜிவானி தெரிவித்துள்ளார். மேலும் பெங்களூருவுக்கு வந்த பிறகுதான் முலாயம் சிங் ஒரு இந்து என்பதும் சாப்ட்வேர் நிறுவனத்தில் பணியாற்றும் காவலாளி என்பதும் தெரிய வந்ததாக ஜிவானி குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து மோசடியில் ஈடுபட முயன்றதாக முலாயம் சிங் யாதவை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். ஜிவானியை முகாமில் தங்க வைத்திருந்தனர். இதனிடையே ஜிவானி இந்தியாவுக்கு சென்றதை நண்பர்கள் மூலம் அறிந்து கொண்ட அவரது பெற்றோர் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறையை அணுகி தங்களது மகளை மீட்டுத்தரக் கோரியிருந்தனர். இதனையடுத்து இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் ஜிவானியை அவரது பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். இந்தியாவில் முதன்முறையாக இரவு வான் சரணாலயம் அமையவுள்ளது. இது எங்கு அமையவுள்ளது, அதன் பலன்கள் என்ன என்பது குறித்து இன்றைய இண்ட பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி. ஸ்கை சாங்சுரி அப்படின்னு சொல்லப்படுற இரவு வான் சரணாலயம் இந்தியாவில் முதல் முதலாக அமைய இருக்கிறது. அது எங்கு அமைய இருக்கு, அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறது தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இரவு வான் சரணாலயம் அப்படிங்கிறது நட்சத்திரங்களை ரொம்ப அருகாமையில பார்க்கலாம். மிக குறிப்பாக வானியல் ஆய்வு என்பது செய்வதற்கான ஒரு வாய்ப்பு அமையும். அதே நேரத்தில் வானியல் சுற்றுலாவுக்கு செல்லக்கூடிய இடமாகவும் வான் சரணாலயம் என்பது இருக்கும். சோ இந்த இரவு வான் சரணாலயத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக ஆப்டிக்கல் இன்ஃப்ராரெட் காமா கிரே மாதிரியான டெலிஸ்கோப்களை அமைத்து ஆய்வு செய்வதற்கான ஒரு உயர்ந்த தளமாகவும் இந்த இரவு வான் சரணாலயங்கள் பார்க்கப்படுகிறது. இந்த இரவு வான் சரணாலயத்தை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் கிட்டத்தட்ட 20 சரணாலயங்கள் இருக்கு. அதுல 16 மட்டும்தான் சர்டிஃபைட். மிக குறிப்பாக இங்கிலாந்து, பிரான்ஸ், அமெரிக்கா, ஜெர்மனி, அயர்லாந்து, நியூசிலாந்து மாதிரியான நாடுகள்ல இப்போதைக்கு இரவு வான் சரணாலயம் இருக்கு. இந்தியாவில முதன் முறையாக இரவு வான் சரணாலயம் அமைக்கப்பட இருக்கு. அந்த இடம் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில லடாக்கினுடைய ஹன்லே பகுதி அதுக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அது ஏன் அங்கு தேர்வு செய்யப்பட்டது அப்படிங்கிற காரணங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். குறிப்பா ஹன்லே பகுதி வந்து கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 4500 மீட்டர் உயரத்தில் இருக்கு. அது மிக முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. ஹன்லே பகுதி ஒரு குளிர் பாலைவன பகுதி. அங்கு குறைவான காற்று மற்றும் ஒளி மாசு இருக்கு. ஏர் பொல்யூஷன் இல்ல, லைட் பொல்யூஷன் இல்ல அப்படிங்கிறது மிக முக்கியமான காரணம். அதனால நம்ம வான் பகுதியை தெளிவாக பார்க்க முடியும் அப்படிங்கிற காரணங்களை சொல்றாங்க. தெளிவான வானிலையும் வறண்ட வானிலையும் அந்த பகுதியில் நிலவுவது இன்னும் ஒரு கூடுதல் அம்சமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய அன்லேவனுடைய சரஸ்வதி மலையில ஒரு அப்சர்வேட்டரி ஏற்கனவே அமைக்கப்பட்டு வானியல் சார்ந்த ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஒரு கூடுதல் அம்சமாகவும் பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாக அன்லே தேர்வு செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த பகுதியினுடைய
சுற்றுலா மேம்படும் அப்படிங்கறதும் மிக முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. அடுத்ததா இந்த ஹன்லே இரவு வான் சரணாலயத்தை யார் முன்னெடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். லடாக் ஒன்றிய பிரதேச நிர்வாகமும் லே லடாக் தன்னாட்சி மலைப்பகுதி மேம்பாட்டு சபையும் ஐஏஏ என்று சொல்லக்கூடிய இந்திய வான் இயற்பியல் நிறுவனமும் சேர்ந்து இந்த இரவு வான் சரணாலயத்திற்கான ஒரு கூட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் அங்கு இரவு வான் சரணாலயம் முழுமையாக அமைக்கப்படும். சரி, இதன் மூலமா என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வானியல் ஆராய்ச்சி கல்வி என்பது இன்னும் பன்மடங்கு மேம்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் வானியல் சுற்றுலா என பல்வேறு உலக நாடுகளுக்கு போய் நம்ம இரவு வான் சரணாலயத்தை பார்ப்பதை விட இங்க லடாக் பகுதியில் இருக்கக்கூடிய ஹன்லேவிலேயே நாம் ஒரு வான் சரணாலயத்திற்கு போகலாம் அப்படிங்கிற அடிப்படையில் சுற்றுலா மேம்பாடு என்பது அதிகரிக்கும். அதே நேரத்தில் அங்கு ஏற்கனவே ஒரு வன உயிரின மையம் என்பது இருக்கிறது, அதன் மூலமாக வன உயிரின பாதுகாப்பு என்பதும் அதிகரிக்கும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். பிடித்த தலைவர்கள் யார் என்ற கேள்விக்கு மக்கள் அளித்த சுவாரஸ்யமான பதில்களை தற்போது பார்க்கலாம். இத்துடன் 7 மணி செய்தியில் நிறைவு பெறுகிறது. மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு. சமயம், விடுதலை போராட்டம், அரசியல்னு பல்வேறு தலைவர்களை உள்ளடக்கிய ஒரு தேசம் இந்தியா. இப்படிப்பட்ட தேசத்துல மக்கள்கிட்ட வீதியில இறங்கி உங்களுக்கு பிடிச்ச தலைவர் யாருன்னு கேட்டா மக்கள் யாரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறாங்க அப்படின்னு பாக்கலாம் அப்படின்றதுக்காக மக்கள் மனசுல இன்னைக்கு வித்தியாசமா ஒரு கேள்வி கேட்டோம். எந்த தலைவர் மக்களுக்கு அதிகம் பிடிக்குது அப்படின்றத வாங்க பாக்கலாம். அதுல அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா காமராஜர் பிடிக்கும் சார். தலைவர் சொன்னாக்கா அண்ணாதான், அறிஞர் அண்ணா. பெரியார் அம்பேத்கர். பெரியார் அம்பேத்கர் ஏன்? எனக்கு பிடிச்சது வந்து காமராஜர் தான். என்னைக்குமே எம்ஜிஆர் தான் ஒரே தலைவர். பெண்கள் அப்படின்னாவே அந்த காலத்துல எல்லாம் அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், லேடிஸ்னா வெளில வர மாட்டாங்க, படிக்க வைக்க மாட்டாங்க, இவ்வளவுலாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அவங்க கிட்ட ஒரு அவங்கள்ட்ட பயப்படாதவங்க, அவங்க கிட்ட நெருங்கி பேச பழகாதவங்க யாரு? ஃப்ரீயா அவங்கள்ட்ட போய் ஒரு சிங்கம் மாதிரி இருந்தாங்க இல்லையா. எங்களுக்கு ஆசை ஒரு லேடியா வந்து அவங்க ரொம்ப இன்ஸ்பயர். அவங்க இருந்தாலும் இல்லைனாலும் அவங்கள நாங்கள் மிஸ் அம்மா. காமராஜர் மாதிரி ஒரு தலைவர் தமிழ்நாட்டுக்கு அடுத்து கிடைப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அப்ப யாரா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போதே கண்ணுக்கு தெரியும் யாரும் இல்லை. நீங்க படிச்சு வியந்த ஒரு தலைவர், தேசிய தலைவர் பசங்க முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் ஏன்? ஏன்னா தேசிய தலைவர், எந்த ஒரு ஜாதி பற்று இல்லாதவர். நினைக்காம கிளீனா கொண்டு போயிருக்காரு. நல்ல தலைவர் அவர். தலைவர்னா இதுக்கு முன்னாடி அம்மா இருந்தாங்க, நல்லா இதுவாக இருந்துச்சு. அவங்க இருந்ததுக்கு அப்புறம்னா இப்போ டிஎம்கேல ஸ்டாலின். அவர் ஸ்டாலின். ஸ்டாலின் ஏமா ரொம்ப நல்லது செய்கிறாரு. லேடிஸ்க்கெல்லாம் பஸ் விட்டு இருக்காரு. இப்போ 1000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு. இலவச அரிசி கொடுத்துருக்காரு. அப்போ பொங்கலுக்கு வேற 1000 ரூபாய் கொடுத்தாரு. அதனால நாங்களாம் அவருக்கு தான் ஓட்டு போட்டோம். திருமாவளவன். திருமாவளவன் ஏன் திருமாவளவன் பிடிக்கும்? அவர் எங்க எனர்ஜிட்டிக் பிளஸ் வந்து சோசியலிஸ்ட் பிளஸ் பேசுகிறார். சீமான் தான். சீமான் ஏன்? அவர் வந்து தமிழ் மக்களுக்காக உழைக்கிறாரு. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயம்னா ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. ஓகே. ஸோ ஒரு விஷயம் பேசுகிறார்னா கடைசி வரைக்கும் அதே நிரந்தரமாக பேசுகிறாரு. ஸோ அதனால் வந்து அவரை பிடிக்கும். பெரியார். பெரியார் ஏன் பெரியார் பிடிக்கும்? சமூக நீதிக்காக உழைச்சார். உங்களுக்கு தலைவர் ஒன்று ஞாபகம் வரக்கூடிய தலைவர் யார்? ஸ்ரீலங்கான பிரபாகரன் தான். என்ன பிடிச்ச தலைவர்? ஜீசஸ். காமராஜர். காமராஜர் என் தலைவர். இல்லை எம்ஜிஆர். ஏமா அவர் மக்களுக்காக உழைச்சிருக்காரு, நல்லது செஞ்சுருக்காரு, அதனால எனக்கு அவர் பிடிக்கும். தலைவர்னா உண்மையிலே வந்து காமராஜர் மாதிரி யார் ஆட்சி பண்ணாங்களோ அவங்க தானே தலைவர். லீடர்னா மேபி எம்ஜிஆர். பெரியார் அண்ணா, காமராஜர், அம்பேத்கர். கலைஞர். கலைஞர் ஏன் கலைஞர் பிடிக்கும்? அவருடைய எழுத்து, அவருடைய எல்லாம் பிடிக்கும். எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் தான் ஏன்? மக்களுடைய இதெல்லாம் தெரியும். அன்றாட மக்களுக்கு என்னென்ன இதெல்லாம் அன்றாட இதில் செலவு பண்ணுறதெல்லாம் ஏற்ற மாட்டேன். எனக்கு பிடிச்ச தலைவர் எங்கள் அப்பா தானா.